வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முந்தைய பதிவில் நம்ம ஒரு வீட்டோட பேசிக் பிளான் எப்படி நம்ம வரையலாங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம அதில் பேசிக்காக டோர் விண்டோஸ் எல்லாம் வரைஞ்சோம். லாஸ்ட்டு நம்ம வரைஞ்சது ஒரே ஒரு விண்டோ வரைஞ்சிருக்கோம். இப்போ எல்லா சைடிலும் விண்டோ வரைஞ்சிருக்கோம். நார்மலாக லாஸ்ட் டைம் நம்ம வரைஞ்சது பார்த்திங்கன்னா ஆர்டினரி டோர் வரைஞ்சிருந்தோம். இப்போ நம்ம டைனமிக் டோர் வரைஞ்சிருக்கிறோம். இது எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விண்டோவும் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம அது வரையிறதுக்கு முன்னாடி டாய்லெட்டில் ரெண்டு நமக்கு விண்டோ நமக்கு பெண்டிங் இருக்குது. அந்த விண்டோ நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். இப்போ டாய்லெட்டோட இது பார்த்திங்கன்னா 1.2 நமக்கு 60.6 நம்ம 6 மீட்டருக்கு நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். இந்த சேர்ந்து 0.3 எடுத்துக்கோங்க. 0.3 எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக 0.30. ஓகே, என்டர். 0.23 என்டர் கொடுத்துக்கோங்க. 90 டிகிரி கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லாமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம 90 டிகிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மேனுவலாக கொடுக்காமல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு டிடெக்ட் ஆகிற மாதிரிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கான கீ ஆப்ஷனையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, அதே மாதிரி இந்த சைடு 0.30 கொடுத்துக்கோங்க. 30 கொடுத்து ஒரு லைன் 0.23லேருந்துக்கு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2.3 + 90 டிகிரி மேனுவலாக கொடுக்குறோம் இல்லையா. இது மேனுவலாக கொடுக்காமல் இந்த கர்சரே உங்களுக்கு டிடெக்ட் ஆகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு சில கீஸ் இருக்குது. அந்த கீஸ் நம்ம ஆட் பண்ணால் போதும், ஆன் பண்ணால் போதும். அது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த விண்டோ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த விண்டோ நம்ம இப்போ என்ன பண்ணால் இதே மாதிரி காப்பி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விண்டோவை பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லா லைனும் செப்பரேட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த லைன் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து பிளாக் கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. கமாண்டில் பிளாக் BLOCK என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போது டாய்லெட் விண்டோ TW1 கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிக்கப் கொடுத்துக்கோங்க. பிக்கப்பில் எந்த பாயிண்ட் வேணும்னு கேட்கும், அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த விண்டோ ஃபுல்லாக தேவை, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வரைஞ்ச விண்டோ உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்படி இங்கே பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ அதில் இதிலேருந்து உங்களுக்கு 0.3 வச்சுக்கோங்க. அதேமாதிரி 0.3 செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு விண்டோ வந்துடும். ஓகேவா? இப்போ டாய்லெட்டில் ரெண்டுலேயுமே நம்ம விண்டோ வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம டைனமிக் டோரு எப்படி வரையலாம், டைனமிக் டோர் அதாவது ஃப்ரேம் டைப் நம்ம எப்படி வரையலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. டைமென்ஷன் 0.05, அதாவது உங்களுக்கு 2 இன்ச். 0.05 கொடுத்துட்டு 0 டிகிரி கொடுத்துக்கோங்க. 0.05 கொடுத்து 0 டிகிரி கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. சாரி, இப்போ நீங்கள் டிகிரி கொடுக்காதனால உங்களுக்கு இந்த மாதிரி லைன் உங்களுக்கு ஹரிசென்டலாக வரல. இது நீங்கள் 90 டிகிரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசென்டலாக வரும். இது நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு கர்சரிலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த அப்டேட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மேலேருந்து கீழோ அதே மாதிரி 0.05 2 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? அப்புறம் இதிலிருந்து உங்களுக்கு 0.025 கொடுத்துக்கோங்க.
0.025 ஒரு இன்ச் ஓகேவா கொடுத்து 0 கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இதில் 0.05 ரெண்டு இன்ச்சுக்கு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுக்குறது எல்லாமே எம்எம்மில் கொடுக்குறேன் ஓகேவா. அப்புறம் 0.025 இதிலேருந்து இது உங்களுக்கு 0.025 கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதுக்கப்புறம் மேல் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலுள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.05 கொடுத்துருக்கோம். அப்போ 0.075 கொடுத்துக்கோங்க. 0.75 கொடுத்துக்கோங்க. 0.075 கொடுத்துட்டீங்க. அப்புறம் இந்த 0.05 ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 0.1 வந்துடும். 0.1 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டைனாமிக் டோரோட ஃப்ரேம் வரைஞ்சிட்டோம், ஒரு சைடில் உள்ள ஃப்ரேம் வரைஞ்சிட்டோம். இதில் என்னமோ நம்ம டோர் இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் சைடு எப்படி வந்து நீங்கள் வந்து மிரர் பண்ணிக்கலாம், அதே ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வேணும், ஆப்போசிட்டில் எப்படி மிரர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இப்போது இது நீங்கள் அதை மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, டோரு எந்த சைடு உட்காருமோ ஓகே கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ டோர் எந்த சைடு உட்காருமோ அந்த சைடு நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க டாப் சைடில். நமக்கு கலைந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 0.90 உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கோம். இப்போது நமக்கு இங்கே 0.5 அந்த சைடு 0.5 போக நம்ம 0.8 கொடுத்துக்கணும். ஏன்னா 0.90 நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த விண்டோவோட சைஸு. இப்போ உங்களுக்கு ஃப்ரேமோட சைஸ் இங்கேயும் அங்கேயும் 0.5 போச்சுன்னா 0.1 வரும். 0.1 போக நம்ம வந்து டோர் வந்து 0.80 நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 0.80 கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் 0.80 ஒரு டோர் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இங்கே இருக்க இதை வந்து நீங்கள் அப்படி மிரர் பண்ணிக்கணும். அது எப்படி மிரர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிரர் டைப் பண்ணிக்கோங்க. மிரர் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு கேட்கும். அதாவது உங்களுக்கு இதில் வந்து நம்ம 0.80 கொடுத்துருக்கோம். அப்போ அதில் பாதி வந்து 0.4 நீங்கள் 0.4 எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதே மிரர் இந்த சைடில் வந்துடும். அதே மாதிரி ஃப்ரேம் இந்த சைடில் வந்துடும், மிரர் டைப்பில் வரும் ஓகேங்களா. 270 கொடுத்து கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருவோம். என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு ஃப்ரேம் வந்துடும். இப்போ இதில் நம்ம டோர் வரைய போகிறோம். ஃப்ரேம் நம்ம வரைஞ்சாச்சு, இனிமேல் டோர் வரைய போகிறோம். பார்த்தீங்கன்னா 0.90 நமக்கு அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்கோம். 0.90 கொடுத்துருக்கோம். அந்த 0.90 நம்ம வந்து ஃப்ரேம் எடுத்து சொல்லிட்டு 0.90 நம்ம வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 0.80 டோர் வந்து 0.80 கொடுத்துட்டோம் ஓகேவா பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோர் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, டோர் வரதுக்கு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைன் செலக்ட் பண்ணி இங்கேருந்து 0.80 ஓகே 0.80 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.05 கொடுத்துக்கலாம். டேப் அடித்து 90 கொடுத்துக்கோங்க. டேப் பண்ணி 90 டைப் பண்ணிக்கோங்க. ஓகே அதுக்கப்புறம் டோரோட வித்து 0.5 ஓகேவா 0.5 கொடுத்துக்கோங்க. சாரிங்க 0.05 ஓகேவா 0.05 மீட்டர் கொடுத்துக்கோங்க.
ரெண்டு இன்ச், ரெண்டு இன்ச் டோரோட திக்னஸ் ரெண்டு இன்ச் ஓகேங்களா. அதை கொடுத்துட்டு கீழே நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுவோம், 0.080 கொடுத்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். ஓகே வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சென்டரில் உள்ள லைனை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சென்டரில் நம்ம ரெண்டு டோ ஃப்ரேம் கடையில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, அந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்து ரெண்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே நம்ம சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். சர்க்கிள் வரைஞ்சிட்டு நம்ம இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லையோ அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். சர்க்கிள் வரையும் போது கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட் எடுத்து ரைட் சைட்லேயும் பாயிண்ட் எடுத்து ஸோ கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே அப்புறம் தேவையில்லாத லைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் டைப் பண்ணிக்கோங்க, ட்ரிம் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி தேவையில்லாதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஒரு உள்ள இருக்க தேவையில்லாத லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ண முடியாததை டெலிட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலிட் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி டெலிட் பண்ண பிறகு நீங்கள் டோருக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் கலர் கொடுத்துக்கலாம். பை லேயரில் போய் நீங்கள் வந்து அந்த டோரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோர் மட்டும் உங்களுக்கு ப்ளூ கலரில் உங்களுக்கு மாறிடும் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கணும். பிளாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக போகாமல் எல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து கமாண்டில் போய் பிளாக் கொடுத்துக்கோங்க, பிஎல் ஓசிகே என்ற கொடுத்துக்கோங்க. என்ற நேம் கேட்கும், நேமில் நீங்கள் வந்து பிடி ஃபைவ் டைப் பண்ணிக்கோங்க, பெட்ரூம் ஓகேவா. அப்புறம் நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்த பிறகு நீங்கள் ட்ரா பண்ண விண்டோ டோர் உங்களுக்கு தெரியும், மேலே பிளாக் கலரில் இருக்கிறீங்க அதுதான். அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க எல்லாமே, எங்கே மூவ் பண்ணாலுமே அந்த டோருடைய ஃப்ரேம் டோர் எல்லாமே ஒரே இடத்துல மூவ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் இதில் எந்த இடத்துல வேணுமோ அந்த லொக்கேட்டில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இன்னும் நம்ம இந்த டோரை வந்து மிரர் பண்ணிக்கலாம். நமக்கு நாலு டோர் தேவைப்படுது, நாலு டோருக்காக நம்ம மிரர் பண்ணிக்கலாம். மிரர் கமாண்டில் மிரர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் டைப் பண்ணிக்கோங்க கமாண்டில். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், ஃபுல்லாகவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், அதிலேருந்து உங்களுக்கு எது எந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு மிரர் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மிரர் ஆயிரும். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா
அதே சேம் டைப்பில் உங்களுக்கு மிரர் இந்த சைடு வந்துடும். இது இன்னும் உங்களுக்கு கீழேயும் நான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம். மிரர் வேணும் அதே மாதிரி மிரர் கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், அதில் உங்களுக்கு இந்த ரெண்டு டோரையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்டர் கொடுத்துக்கோங்க. பஸ்ட் பாயிண்ட் கேட்கும், உங்களுக்கு இதிலேருந்து உங்களுக்கு வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டை கிளிக் பண்ணி ஆப்போசிட்டில் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் அதே உங்களுக்கு மிரர் ஆப்ஜெக்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த டோரு, இப்போ நான் இப்போ காட்டுற டோர் வந்து உங்களுக்கு பெட்ரூமில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க டோரை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம இப்போ வரைஞ்சிருக்க இந்த டோரை அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி உங்களுக்கு பெட்ரூம் வாசலில் உங்களுக்கு வேணும். அதில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசலில் கரெக்டாக உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ. இப்போ ஏன்னா நம்ம டோர் வந்து வரைஞ்சிருக்குது ஃப்ரேமுடைய அவுட்டர் டு அவுட்டர் பார்த்திங்கன்னா 90.90 வரைஞ்சிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வீட்டோடைய பெட்ரூமுடைய உங்கள் வாசலும் பார்த்திங்கன்னா 90.90 தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் அப்படியே உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச டோரோட கலரு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, இது உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எல்லா டோரையும் இப்போ நாலு டோர் இருக்குது, நாலு டோரையும் உங்களுக்கு நாலு ஹாலுக்கு ஒன்று, ஹாலுக்கு ரெண்டு ஹால்லையும் ஒன்று, ஒரு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் சூட்டபுளோ அதை எடுத்து கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி எந்த இடத்துல மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. காப்பியில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக வச்சு உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போது நம்ம அந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் உங்களுக்கு இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது டோரும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு டோர் இருக்குது, அந்த ரெண்டு டோரையும் நம்ம அதனோடய ப்ளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமுக்குள்ளே ரெண்டு டோரை நம்ம வரைஞ்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம டாய்லெட்டுக்குள்ளேயும் டோர் வரைஞ்சிக்கலாம். இப்போ 0.050 டிகிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.190 டிகிரி, 90 டிகிரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.075 மீட்டர். வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் மேலிருந்து வரைஞ்சிக்கோங்க. 0.025 மீட்டருக்கு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 0.025, 0.05, அடுத்த பார்த்தீங்கன்னா 0.025,
அப்புறம் 0.05. வரைஞ்சிட்டுனா ஃப்ரேம் வரைஞ்சிடலாம். அப்புறம் நீங்கள் லைன், இதுக்கப்புறம் லைன் வரைஞ்சிக்கணும். நமக்கு இப்போ 0.80 மீட்டருக்கு நம்ம டோரு. அப்படின்னா நீங்கள் டோர் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 0.5, இந்த சைடு 0.5 பார்த்தீங்கன்னா 0.05 போக 0.1 போக நம்ம 0.70க்கு நம்ம இப்போ டோருடைய லென்த் வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சைடு இருக்க ஃப்ரேம் அப்படியே உங்களுக்கு அந்த சைடு நீங்கள் மிரர் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் மிரர் கமாண்ட் போய்க்கோங்க, மிரர் எம்ஐஆர் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கேட்கும், அதுலேருந்து உங்களுக்கு 0.035 கொடுத்து 270 கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இந்த சைடு இருக்க ஃப்ரேம் வந்து அப்படியே இங்கே மிரர் ஆயிரும். இப்போ நீங்கள் இதில் வந்து டோர் வரைஞ்சிக்கலாம். 0.70 மீட்டருக்கு நீங்கள் வந்து டோர் வரைஞ்சிக்கலாம். லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 0.70 90 டிகிரி 0.050 ஓகே. அடுத்து பண்ணும் 0.70 மீட்டருக்கு லைன் வரைஞ்சி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோர் வரைஞ்சிட்டோம். டோருக்காக இப்போ நம்ம ஓப்பனுக்காக இதில் நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். டோர் சைடில் உள்ள பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படி 0.70க்குள்ள பாயிண்ட்டே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். சர்க்கிள்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம இதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். டிஆர்ஐ ட்ரிம் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டர் கொடுத்துக்கோங்க. ட்ரிம் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கோங்க, ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஆகாத போர்ஷனை நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரிம் பண்ணிக்கிட்டோம். இப்போ சென்டரில் இருக்க லைனையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ட்ரிம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த லேயருக்கு மட்டும் கலர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்கை ப்ளூ நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இதை பிளாக் பண்ணிக்கணும். பிளாக் கமாண்ட் டைப் பண்ணி கிளிக் பண்ணி நேமில் டாய்லெட் டோர் TD1 கொடுத்து பிக் பாயிண்ட் கொடுத்து அந்த டோர் சைடில் உள்ள பாயிண்ட்டை பிக் பண்ணி அடுத்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து டோட்டலாக எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வரைஞ்ச அந்த பிளாக் பண்ண டோர் இது மேலே தெரியும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த டோர் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிரும். எங்கே மூவ் பண்ணாலும் டோட்டலாக தான் மூவ் ஆகும். இப்போ நம்மளை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இப்போ டோரை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அதை காப்பி பண்ணி மூவ் பண்ணி நமக்கு எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்.
தேவையில்லாததெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், வெளியே இருக்கிறதெல்லாம். ஒர்க்காக வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒர்க்காக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோர் நீங்கள் வந்து வரைஞ்சி பண்ணிக்கிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வரைஞ்சி அதில் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நம்ம வந்து வரைய போகிறது பார்த்திங்கன்னா விண்டோ, டைனமிக் விண்டோ எப்படி வரைய போகலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் லைன் எடுத்து 1.2 மீட்டருக்கு லென்த்துக்கு வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்து 0.1, அப்புறம் 1.2. அப்புறம் 0.1. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்செட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆஃப்செட் டைப் பண்ணி கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் வரைஞ்சிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் வந்து வரைய போகிறது பார்த்தீங்கன்னா 0.05, அதுமாதிரி இந்த சைடும் 0.05க்கு நீங்கள் ஆஃப்செட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலேருந்து கீழே நீங்கள் வந்து ஆஃப்செட் எடுத்துக்கலாம். மேலோட லைனை கிளிக் பண்ணி 0.038, அதாவது 1.5 இன்ச். அது மாதிரி கீழேருந்து 0.038 கொடுத்தீங்கன்னா உங்கள் லைன் வந்துடும், ஓகேவா? இப்போ இதில் தேவையில்லாத நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் டைப் பண்ணி கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதது நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இல்லை டோட்டலாக மூவாகிற மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம். BLOCK டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. நேமில் நீங்கள் வந்து DW5 1 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்துட்டு நீங்கள் பிக்கப் பாயிண்ட் கொடுத்து அந்த லைனை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்டில் டோட்டலாகவே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாகவே மூவ் ஆகும். இப்போ நமக்கு எங்கே ஃபிக்ஸ் பண்ண வேணுமோ அந்த இடத்துல உள்ள ஆல்ரெடி நம்ம நார்மலாக வரைஞ்ச ஆர்டினரி விண்டோவை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரிம் கமாண்ட் பயன்படுத்தி எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம டெலீட் பண்ணிக்கோ, ட்ரிம் பண்ணிக்குவோம். பெட்ரூமில் ரெண்டு நமக்கு விண்டோ வருது, அப்புறம் ஹால் ரூம் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வருது, ரெண்டு ஹால்லையும் ஒரு விண்டோ. அப்புறம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ட்ரிம் ஆகாததை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை லைன் வரைஞ்சிக்கலாம். ட்ரிம் ஆனதை பண்ணும்போது நமக்கு டெலிட் ஆகிடுச்சு, நம்ம திரும்ப லைனில் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச விண்டோவை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அப்படி எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நமக்கு மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மிடில் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சுட்டோம். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் உள்ள பெட்ரூமுக்கும் நம்ம விண்டோ வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக இருக்க விண்டோவை நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ரொட்டேட் கமெண்ட் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது மேலே இருக்க ரொட்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கேட்கும், அதுலேருந்து நீங்கள் வந்து எந்த பாயிண்டில் வேணுமோ செலக்ட் பண்ணி எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹரிசாண்டலில் இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணிட்டோம். இப்போ இதில் தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கலாம். விண்டோ உட்கார இடத்துல இப்போ அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டது நம்ம 4 விண்டோவும் நம்ம செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டோம்.
இதுக்கப்புறம் டாய்லெட்லாம் வரைஞ்சிக்கலாம். 0.6 மீட்டருக்கு நம்ம விண்டோ வரையணும். டோட்டலாக ஓகேங்களா. லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 0.60 0.60 0.1 அடுத்து ஆப்செட் கொடுத்துக்கோங்க. 0.05 ரெண்டு இன்ச் சரிங்களா. 0.05 இப்போ தமிழில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு அதாவது 0.038 இந்த மாதிரி கீழே இருந்து 0.038 அடுத்தது தேவையில்லாத ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் செலக்ட் பண்ணி 1.5 கொடுத்து தேவையில்லாத ஃபோர்ஸ்னால் நீங்கள் கட் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். டிஎல் ஃபோர்ஸ் இக்கே டைப் பண்ணி அதில் டைப் பண்ணிக்கோங்க. டாய்லெட் விண்டோ டிடபிள்யூ 1 கொடுத்துருவாங்க. பிக் பாயிண்ட் கொடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. பழைய விண்டோவை நம்ம இதை கூட டெலிட் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் சென்டரில் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைனாமிக் டோர் அண்ட் விண்டோ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுக்கு முந்தைய பதிவில் உங்களுக்கு ஒரு ஹவுஸோட பேசிக் பிளான் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாகவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டேகிள் பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பில்டிங்கோட காலம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.